நெல்லை பாளையங்கோட்டை திமுக வேட்பாளர் மைதீன் கானை மாற்றக் கோரி செல்போன் டவர் மீது ஏறி அதிருப்தியாளர் தற்கொலை மிரட்டல் விடுத்ததால் பதற்றம் ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ஆல்வினிடம் கேட்கலாம். ஆல்வின், வணக்கம். ஆல்வின், மைதீன் கானுக்கு எதிரான போராட்டம் நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரித்து வருவதற்கான காரணம் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 சட்டப்பேரவை தொகுதிகளில் பாளையங்கோட்டை தொகுதி வந்து கடந்த பல ஆண்டுகளாகவே வந்து திமுகவினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு கோட்டை என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் அரசு ஊழியர்களும் சிறுபான்மையினரும் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதி. அதனால வந்து இது வந்து தொடர்ந்து பல ஆண்டுகளாகவே வந்து திமுகவினுடைய ஒரு மிக முக்கியமான கோட்டையாக இருக்கிறது. இதில் கடந்த நான்காவது முறையாக கடந்த 13ஆம் தேதி திமுகவினுடைய சார்பில் வெளியிடப்பட்டு இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர் பட்டியலில் திருநெல்வேலி பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் வந்து போட்டியிடுவதாக, அதாவது மைதீன் கானுக்கு வந்து நான்காவது முறையாக வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்குது. இது வந்து அந்த கட்சியினரிடையே வந்து ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை வந்து ஏற்படுத்தி இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், இந்த திமுகவினுடைய மத்திய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அப்துல் வாகாப்புக்கு தான் இந்த வேட்பாளர் பட்டியலில், அதாவது பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கடந்த 2 ஆண்டுகளாகவே வந்து அவருக்கு ஒரு உறுப்பினர்களை சேர்த்து அவர் வந்து பல நல்ல திட்டங்களை வந்து செஞ்சிட்டு இருந்தாரு. இந்த சூழ்நிலையில வந்து அவருக்கு வந்து இந்த வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர் பட்டியலில் வந்து வாய்ப்பு கொடுக்காதது அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்தது. இதனுடைய காரணமா வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்ட அன்னைக்கே வந்து அவங்க வந்து டிபிஎம் மைதீன் கானுடைய உருவமே எரித்து தங்களுடைய எதிர்ப்பை வந்து வெளிப்படுத்தினாங்க. இதனுடைய உச்சகட்டமா நேற்றைய தினம் கூட திமுக தலைவர் மு கருணாநிதி அவருடைய இல்லத்தை வந்து முற்றுகையிட்டு போராட்டத்தை கூட நடத்தி இருக்கிறாங்க. தொடர்ந்து 4வது முறையாக அவருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருப்பது என்பது அந்த கட்சியினரிடையே ஒரு அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கு. ஏனென்று சொன்னால் கடந்த 2006 முதல் 2011 ஆண்டுக்கான திமுக ஆட்சியில கூட அவர் வந்து இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார். அது முதல் இதுவரை அவர் வந்து அந்த பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு எந்த விதமான ஒரு நல்ல திட்டங்களையும் செயல்படுத்தவில்லை என்பது பொதுமக்களுடைய ஒரு சார்பான குற்றச்சாட்டாக இருந்தாலும், அக்கட்சியினர் அதாவது திமுக கட்சியினர் கூட அந்த குற்றச்சாட்டை வந்து பகிரங்கமாகவே வெளிப்படுத்துகின்றனர். இதனுடைய காரணமாகத்தான் அவருக்கு வந்து எதிர்ப்பு வந்து வலுக்கிறது. இந்த எதிர்ப்பை வந்து வெளிப்படுத்தக்கூடிய விதமாகத்தான் நாளுக்கு நாள் அவருக்கு எதிரான வந்து போராட்டங்கள் வந்து வலுப்பெற்றுட்டு வருது. இந்த சூழ்நிலையில இந்த போராட்டத்தினுடைய இறுதியாக இன்றைய தினம் வந்து திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய வண்ணாரப்பேட்டையில ஒரு செல்போன் டவர் மீது ஏறி, அதாவது நெல்லை மாநகர ஆதி திராவிட நலக்குழுவினுடைய துணை அமைப்பாளர் வந்து இன்னைக்கு வந்து டவர் மேல ஏறி அவரை மாத்தணும். அவரை மாத்தினா மட்டும்தான் திமுகவினுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை தங்களுடைய வசமாகவே இருக்கும். அதனால அவர் மாத்தணும்னு சொல்லி லாரன்ஸ் எம் சிவன் என்பவர் வந்து இன்னைக்கு வந்து இந்த தற்கொலை மிரட்டல் வந்து விடுத்து இந்த போராட்டத்தை வந்து ஈடுபட்டு இருக்காங்க. அவர் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட சூழ்நிலையில் காவல்துறையினர் வந்து பல கட்ட எச்சரிக்கையை வந்து விடுத்திருந்தாங்க. ஆனாலும் அந்த எச்சரிக்கை மீறி அவர் வந்து தற்கொலை மிரட்டல் விடுத்த நிலையில தீயணைப்பு துறையினர் வந்து அவரை பத்திரமா கீழே வந்து மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரியான போராட்டங்கள் வந்து நாளுக்கு நாள் மைதீன் கானுக்கு எதிராக வலுப்பெற்று இருக்குது. இந்த போராட்டம் வந்து திமுகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவாகத்தான் கருதப்படுகிறது. ஆல்வின், இப்ப இந்த வேட்பாளர் மாற்ற கோரி திமுகவினர் நடத்தி வரும் போராட்டத்தினால தொகுதியில அக்கட்சியின் வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக. அதாவது கடந்த 4 முறையாக அது திமுகவினுடைய கோட்டை. அது மட்டுமல்லாமல் மைதீன் கான் தான் தொடர்ந்து 4வது முறையாக அவருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கடந்த மூன்று சட்டப்பேரவையிலும் அவர் தான் இந்த தொகுதியிலிருந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் 2006 முதல் 2011 ஆண்டு வரையிலான திமுக ஆட்சியில் அவர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராகவே இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வகையில் ஒரு திமுகவினுடைய மிக முக்கியமான கோட்டை. ஏனென்று சொன்னால் சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதி, அது மட்டுமல்லாமல் பெரும்பாலான அரசு ஊழியர்களும் வசிக்கக்கூடிய இந்த பகுதி, அது வந்து ஒரு திமுகவினுடைய கோட்டையாகவே கடந்த ஆண்டுகளாக இருந்துட்டு வருது. இந்த சூழ்நிலையில டிபிஎம் மைதீன்கான 4வது முறையே வேட்பாளராக திமுக தலைமை கழகம் அறிவித்திருப்பது அந்த கட்சியினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்தாலும் கூட அவர்கள் வந்து தொடர்ந்து அவருக்கு ஆதரவான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட போவதில்லை என்ற கருத்தையும் முன்வைத்திருக்கிறார்கள். இதனுடைய காரணமாக திமுகவினுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய பாளையங்கோட்டையில் இந்த முறை அக்கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவாகத்தான் கருதப்படுகிறது. ஆகவே அந்த கட்சி வந்து நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்றும் அந்த பகுதி மக்கள் வந்து, அதாவது திமுகவினுடைய உறுப்பினர்கள் வந்து கோரிக்கையும் முன்வைச்சிருக்கிறாங்க. ராஜலட்சுமி.